என் புத்திய செருப்பால அடிக்கணும். வயசுக்கு வந்த புள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன அப்படி கல்யாணம் ஆசை? நான் தான் கல்யாணம் கல்யாணம் அலைஞ்சிட்டு இருந்தேன். அவதான் அண்ணன் உனக்கு கல்யாணம் ஆனதா நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்னா. சரி, உன்னை பாக்கையில பாவமா இருந்துச்சு, ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுப்பேன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்தது போதும், முதல்ல மல்லிகாக்கு ஒரு மாப்பிளை பாருங்க. நாங்க என்ன பொறுப்பு இல்ல, அவன் சுத்திட்டு இருக்கோம். மாப்பிள்ள பாத்து வச்சிட்டேன், பட்டணத்து மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்கான். நாம தான் கிராமத்திலே சுத்திட்டு இருந்துட்டோம், அவளாவது பட்டணத்துல போய் வாழட்டுமே. சம்மதம்னு சொன்னா போதும். அடுத்து எடுங்க, முதல்ல அந்த மாப்பிளைய பேசி முடிவு பண்ணுங்க. அது வரைக்கும் நான் மல்லிகா கூடவே படுத்துக்கிறேன். மல்லிகா நில்லு. ஏன் என்ன பார்த்து விடுறா? இதுவரை மல்லிகா சொன்ன கேள், நில்லு. எங்க போயிட்டு வரீங்கய்யா? சும்மா அப்படியே கோயில் போயிட்டு வரோம். எங்கடா அது, இங்கிட்டு தான் வந்துச்சு ஆளக்கான. இந்த பக்கம் போச்சு பாரு, இப்ப என்ன பண்றேன். எம்பட்டு நேரம் ஆனாலும் சரி, இன்னைக்கு உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். பகல்ல வந்தாலும் ராத்திரில வந்தாலும் திருட மாதிரியே வர்றீரு. அது வந்து சின்னம்மா மறு வீட்டுக்கு உங்க ரெண்டு பத்தி குட்டியார சொல்லிச்சு. வீடு பூரா தொண்டாந்து பாத்துட்டேன், வீட்டுல யாரையுமே காணா. நாங்க மல்லிகா கல்யாணத்துக்காக கூப்பிட்டு போக கோயில் வரைக்கும் போயிருந்தோம். ஊருக்கு வந்தா உன் மச்சானுக்கு கல்லு வேணுமா? இது என்ன மச்சான் பெரிய விஷயம்? உங்களுக்காக தென்னை பழையில ஒத்த மரம் தனியா வளர்த்து புறப்படுவோமா? புறப்படுறோம். மச்சானுக்கு ஏத்த மாப்பிள்ள, உள்ள போங்க. எங்க உன் தம்பி? கள்ளருக்கு போனானா இல்ல சாராயம் காய்ச்ச போனானா? அலையறத பாரு, குடிக்கிறதுக்கு வா மாப்பிள. எவ்வளவு நேரம் காத்து கிடக்குறது? வாங்க வாங்க எடுத்துங்க, ஆளுக்கு ஒரு முந்த எடுத்துங்க, சாப்பிடுங்க. அட, நீ ஒரு முந்த எடுத்துக்கப்பா. எனக்கு பழக்கல மச்சான். சரியா போச்சு, இன்னைக்கு நல்ல நாள் ஆரம்பிச்சு. சும்மா சாப்பிடு, சாப்பிட்டு பாத்திருக்கியா? என்ன மச்சான், சாப்பிடுறது ஆள் வேணும், நீ சாப்பிடு. மாப்பிள்ள சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். அவர்தான் ஆசைப்படுறாருல, குடிச்சா ஒண்ணு ஆகாது, குடி. பழக்கம் இல்லங்கறல்ல, எனக்கே நான் சாப்பிட்டு பாத்துக்கேன். குடி தம்பி. அப்ப நீ குடிக்காம உத்தம வேஷம் போட்டு நான் குடிக்கணுமா? குடியும் நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுவா? மச்சான் கோச்சிக்கிறார்ல, சாப்பிடு வாங்க. நல்ல மாப்பிள்ள, நல்ல மச்சான். குடிக்காதீங்க, கொன்னுடுவேன். என்ன மாப்பிள்ள சகனம் பாத்துக்கிட்டு? அது வந்து என்ன பாக்குறதுக்கு யாரோ ஊர்ல இருந்து ஆள் வந்திருக்காங்களா, நான் போய் பாத்து வந்துடுற மச்சான். சும்மா சாக்கெல்லாம் சொல்லிட்டு போதுங்க, சாப்பிடு. இல்ல நெசமா தான் வந்துறேன். சீக்கிரம் வாங்கண்ணா, மச்சான் போற பாப்பா எல்லாம் அடிச்சு காலி பண்ணுற போல இருக்கு. இந்த பாரு, முந்தைய தனியா எடுத்து வச்சிட்டேன். இந்த கல்ல யார் குடிக்கிறேன்? நான் தான் குடிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நிரவ மாட்டேன். நீங்க குடிச்சிருக்கீங்க. நான் தான் குடிக்கவே இல்லன்னு சொல்றேன்ல. நீங்க குடிச்சிருக்கீங்க. இந்த பாரு, எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல. உங்க அண்ணன் தான் கட்டாயப்படுதா, நான் தான் குடிக்கவே இல்லன்னு சொல்றேன்ல. அப்போ நீங்க குடிக்கல. உன் தலைமையில சத்தியமா சொல்ல முடியுமா? நிஜமா? போதும் பாப்பா. எங்கக்கா கூட்டிட்டு போற? என்ன அவளை நீ விரும்புறியா? அவ என்ன விரும்புறா? அவ அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் வாழ்க்கை குட்டிச்சவராயிடும். அவளுக்கு பாத்துருக்க மாப்பிள்ள நல்லா படிச்சவன், கை நிறைய சம்பாதிக்கிறவன். நீ ஏன் விரலுக்கு மேல வீங்கணும்னு நினைக்கிற? இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா அப்புறம் நான் பாடா வெட்டியதான் உன் வீட்டுக்கு வரணும். ஐயோ, நீ நல்லா இருக்கணுங்கா, அதான் எனக்கு முக்கியம். உனக்கா நான் என்ன வேணாலும் செய்வேங்க. அந்த பிள்ளைய நான் மறந்துறேன், செத்துருவேன். நீங்க என்ன மறந்தா நான் செத்துருவேன். மல்லிகா, உனக்கு என்ன பைத்தியமா? உங்க அண்ணன் பாத்துருக்கிற மாப்பிள்ள படிச்சவன், வேலையில இருக்கிறவன், அதானே? ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க படிப்பு தேவையில்லை அண்ணி, ஆம்பளையா இருந்தா போதும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா அண்ணி? என் முடிவை நான் சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்க. வாழ்ந்தா மச்சானோட தான் வாழ்வேன், இல்லனா என் சாவ உங்களால மட்டும் இல்ல உங்க புருஷனாலையும் தடுக்க முடியாது.
ஏன் நாத்தனார் நான் பிறந்த வீட்டுக்கு மருமகளா வர போறானா? சந்தோஷப்படுற முதலாள் நானா தான் மறுப்பேன். என் புருஷ மனச பார்த்த முயற்சி பண்றேன். என்ன தயங்க தயங்க நெளியிற, என்ன விஷயம்? இல்ல, மல்லிகாவுக்கு அந்த மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டீங்களா? அன்னைக்கே சொன்னால முடிவு எடுத்தாச்சுன்னு. இவ்வளவு சொத்து இருந்தோம், பெரிய படிப்பு முடிச்சிட்டு சொந்த கால நிக்கணும்னு கடை வச்சிருக்கான், அப்புறம் என்ன தயக்கம்? இல்ல, அவளுக்கு அந்த மாப்பிளைய பிடிக்கல போல இருக்கு. என் தம்பிக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி மட்டுமே வாழ முடியாது. நம்ம ஆசைப்பட்ட சில விஷயங்களை மத்தவங்களுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். என்னால முடியாது. என்ன, என் மனசு மட்டும் இல்ல, என் உடம்பையும் அவர்கிட்ட எழுந்துட்டேன் மாமா. என்ன சாக விடுங்க மாமா. பொம்பளை மனசுல வைராக்கியம் வச்சுட்டா ஆண்டவனால கூட அசைக்க முடியாது நிஜம். அதுக்காக சாவறது எந்த பிரச்சனைக்கும் முடிவு இல்ல. கவலைப்படாத, நான் இருக்கேன். தைரியமா, நீ ஆசைப்பட்டதா நிச்சயமா கிடைக்கட்டும் உனக்கு. அதுக்காக என் உயிரை வேணாலும் தரேன், இது சத்தியம். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரல, எங்க வீட்டுக்கு போன பிரச்சனை ஆயிடும். அப்ப என் வீட்டுக்கு போலாம், எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். வா வா சொல்றேன். இங்கயோ வர்ற கொடுமையா, அவனுக்காக அண்ணன் இறங்காம உட்காந்துருக்க. அது எங்க போய் யாரு கூட சுத்திக்கிட்டு அழகுதோ? போய் எடுத்து வச்சிருக்க படும, நான் போய் படுக்க போறேன். சுமதி, நான் சொல்றது கேளு. மல்லிகா நம்மளை மறைஞ்சிருந்து பாக்குறா. நம்ம ரெண்டு பேரும் அவளை சந்தேகப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஏ மாமா, உன் காதல் நீ வாழ்னு ஆசைப்படுற மாதிரி என் காதல் சாகுன்னு ஆசைப்படுறேன். எங்க அக்கா வாழ்க்கைக்கு எதுவும் இடைஞ்சல் வந்துருமோ எனக்கு பயமா இருக்கு சுமதி. இதை உன் காலா நடிச்சு கேட்கறேன், மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாது. என்னடா இப்படி நடந்துக்கிறான்னு தப்பா நினைக்காத, எனக்கு வேற வழி தெரியல. அம்மா மல்லிகா, மாப்பிள்ள சூரியமூர்த்தி வீட்டுல இருக்காராமா?
அம்மா, பிடிஞ்சா என் பொண்ணுக்கு கல்யாணம். எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், எங்கேயும் காணோம். தம்பி சூரியமூர்த்திய சீக்கிரமா கூப்பிடுறீங்களா? உள்ள வாங்க. உங்க பொண்ணு உள்ளதா இருக்கு. சூரியமூர்த்தி அவளை கெடுத்துட்டு ஏமாத்த பாக்குறோம். நீங்க ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு பொண்ணு வேணுமா இல்ல அவ பணம் வேணுமாயா? இந்த பாருமா, மல்லிகா சொன்னபடி எதுவும் நடக்கல. நீங்க பார்த்த மாப்பிள்ள பிடிக்காம தூக்கு மாட்டிட்டு சாவ போனா கூட்டி வந்து காப்பாத்தி உணவு வச்சிருக்கேன். உங்களுக்கு உங்க பொண்ணு உயிரோட வேணும்னா அவ ஆசைப்பட்டபடி இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. இல்லேன்னு வச்சுங்க, நான் நடத்தி வைப்பேன். என்னம்மா இவ்வளவு தூரம் யார்கிட்டயாவது சொல்லி அனுப்பிச்சதா? நானே ஓடி வந்திருப்பேனே. மல்லிகாவ என் தம்பி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன், அவளை பத்தி உங்ககிட்ட பேசணும். பாஞ்சு, என்ன விஷயமா? என் தம்பியும் அவளும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. ஆனா என் புருஷன் படிச்ச மாப்பிள்ளையா பாத்திருக்காரு. வர 10ஆம் தேதி பரிசம் போட போறோம். நேற்று ராத்திரி அவர்கிட்ட பொடி வச்சு பேசி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல பாஞ்சால. அதுக்கு நான் என்னமா செய்யணும்? மல்லிகா சூரியமூர்த்தியை விரும்புறான அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி நீதான் பரிசம் போடுறதை நிறுத்தணும். வேண்டாமா, நாளைக்கு அது தப்பா போச்சுன்னா என்ன விட நீங்க தான் அதிகமா பாதிக்கப்படுவீங்க. தெரியும் எனக்கு, என்னை விட என் மல்லிகா உயிர் தான் முக்கியம். கவலைப்படாதீங்கம்மா, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. மாதிரியா போறா? நீ உடனே புறப்பட்டுட்ட, என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? அக்கா, நம்ம எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் கிடைக்கிறதா கிடைக்கும், அதான் வாழ்க்கை. நீ நல்லா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். என்னம்மா நடந்தது? இனிமேதான் நடக்கணும். எங்க அண்ணன் பாத்துருக்கிற மாப்பிள்ளையோட எனக்கு கல்யாணம் நடக்கணும். மல்லிகா, எங்க அண்ணன் காட்டுற கல்ல கூட நான் கட்டிக்க ரெடி ஆயிட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாத. என்னம்மா சொல்ற? உங்க தம்பி எனக்கு பிடிக்கல. அவனுக்கு என்ன குறைச்சல்? அவனுக்கு அழகு இல்லையா, ஆம்பளை இல்லையா? அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. மல்லிகா, உன் விருப்பத்துக்கு மாற நாங்க ரெண்டு பேருமே நடந்துக்க மாட்டோம். ஏண்டி, எனக்கு தெரியாம அந்த சின்ன புள்ள மனசுல விஷத்தை தூவறியா? உன் தம்பி அந்த எடுபட்ட பயலுக்கு என் தங்கச்சி முன்னாடி இருக்கணுமா? என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் என் மல்லிகா விருப்பத்துக்கு மாறா எதுவும் நடக்க விட மாட்டேன். இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம். இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க, அங்க என்ன பிரச்சனை பண்ணு? பாஞ்சாலே, பாஞ்சல் இல்லையா? டவுனுக்கு ஏதோ நல்ல காரியமா போயிட்டு வரேன்னு போயிருக்காமா? சரி, அவங்க வந்துட்டாங்க. சரி, நீங்க பாருங்க. வாங்க வாங்க. என்ன, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, மத்தவங்களை காணோம்? சம்பந்தம் பேசதான் 10 பேரோட வரணும். தடுத்து நிறுத்த ஒருத்தர் வந்தா பத்தாதா? ஓ மச்சான், சூரியமூர்த்தியோட சுத்திட்டு இருந்தவள எங்க தெல்ல கட்டி வைக்க பாக்குறியா? அவ இஷ்டப்பட்டவனுக்கு கட்டி வையா. கையடியா? உங்க ஊரிஞ்சிருக்கு உனக்கு தெரியலையா? Oh!
போ, இனிமே நமக்கு தேவையில்லை, நீ போ. கோபப்படாத மச்சான், அக்கா மேல எந்த தப்பு இல்ல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அக்கா ஒண்ணும் செய்யாத மச்சான். அக்கா மேல எந்த தப்பு இல்ல மச்சான், உங்க கால புடிச்சு கேக்குற மச்சான், சொல்றத கேளுங்க மச்சான். சொன்ன கேளு மச்சான், அக்கால போட்டு அடிக்காத மச்சான், வேணா என்ன போட்டு அடி மச்சான். நீ யாரா என் குடும்ப பிரச்சனையில தலையிட? நீ என் கூட பிறந்தவனா இருந்த, என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே நீ தலை வைக்க கூடாது. போ இங்க இருந்து. வெளியில நிறைய பேர் திரியறாங்க, அங்க போ. அப்பா, தம்பி, உங்க அக்கா வீட்டுல இருந்து ஆறாம் அல்லியா பாக்க ஒரு பொண்ணு வந்திருக்குப்பா. யாரு? வீட்டுல இருந்த நகையெல்லாம் அண்ணா அந்த பொம்பளை வள்ளிக்கு குடுக்கறதா இருந்துச்சு. அதான் அண்ணி பயத்துல உங்களுக்கு சேர வேண்டிய நகையெல்லாம் எங்கிட்ட குடுத்தமிச்சாங்க. எங்க அண்ணனுக்கு ஏன்தான் இப்படி புத்தி போகுதோ தெரியல பாஞ்சால. எனக்கு இந்த சூரியமூர்த்திய சுத்தமா பிடிக்கல. உண்மையை சொல்லணும்னா அவர் என்ன கெடுக்கல பாஞ்சால. நான் எங்க அண்ணிக்காக தான் இந்த வீட்லயே இருக்கேன். ஆனந்த ஆயிடுச்சுமா, அவரே கட்டிக்கிறதா நியாயம் இல்ல பாஞ்சால. அவர் கட்டிக்க வேண்டிய பொண்ணு வேற. மாமா, மாமா! ஐயோ, நீ எதுக்கு இங்க வந்த? அவர் லெட்டர் போட்டுக்கார் மாமா, அடுத்த வாரம் வராரா? அதெல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம், முதல்ல போ. படிச்சு காட்டுற மாமா. சொல்றத புரிஞ்சுக்க மாட்டறியா? ஒரு தடவை வீட்டுக்கு வரேன், படிக்கிறது படிக்கலாம், அங்க வச்சுக்கலாம், முதல்ல போ. இடத்த காலி பண்ணு. அப்பா, இதான் உன் அக்கா வாழ்க்கைக்காக நீ பாடுபடுற லட்சணமா? திருந்தாத ஜென்மம். முதல்லயே நம்ம ஊர்ல எவன் நம்மளை கண்டா பயப்பட மாட்டான்? பைத்தியார வேஷம் போடுறதுல இருந்து ஒரு நாயும் நம்மள மதிக்க மாட்டேங்குது. படு படு படு. ஒன்னும் அசல் இருக்கிற போல் இருக்கு, இவனை மிரட்டினாத்த உண்டு. டாய் டாய், பிள்ளையார் முன்னாடி எப்பரா படுத்துருக்க, மரியாதை இல்லாம. எந்த உடனே ஏந்தர்றா? என்னடா பாக்குற? ஆடா கத்தி சார்,
ஏன் படுத்துறீங்க சார்? ஏன் இப்படி கோவப்படுறீங்க சார்? குத்திராதீங்க சார், நான் பைத்தியம் இல்லைங்க, வேஷம் போட்டு தெரியுறேன். இல்ல சார், குத்திராதீங்க சார். சொன்னா கேளுங்க சார். சார் குத்தி ஆகணும்னு ஆள் குடுக்குறேன் சார். வியாபாரிய முன்னாடி குத்துங்க சார். இல்ல சார், என்னை குத்தாதீங்க சார். ஐயோ, என்ன இந்த துரத்து துரத்துறான்? பிடி உஷாரேஞ்சு ஓட வச்சிட்டானே. குத்திரை கூட தேங்க இருந்தாங்க. கத்தி நீ வச்சுக்க. தேங்காய் தான் துரத்துனீங்களே. எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்ச கூத்த ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். இப்ப கையும் காலமா புடிபட்டீங்க. நீ தொட்ட உடம்ப வேற ஒருத்தன் தொடக்கூடாது, தூக்கு மாட்டி சாவ போன, அவளை போய் சந்தேகப்படுற. இன்னும் உனக்கு ஏன் மாமா இந்த அவமானம்? அன்னைக்கு என்ன சாகு விட்டுருக்கல. அப்ப சூரியமூர்த்தி உன தொட்டது போயிங்கறியா? நிஜம், எனக்கு தாலி கட்டுறேன்னு சத்தியம் பண்ணிட்டு இந்த ஆள் இவ கூட கள தொடர்பு வச்சிருக்காரு, அது நிஜம். நீ சொல்றத அப்படியே நம்புறேன். ஏன்னா கெட்டு போன உனக்கு தானே கெட்டு போன இன்னொரு பொண்ணை பத்தி நல்லா தெரியும். தப்பா சொல்லிட்டேன்னு பாக்குறீங்களா? நீங்க கெட்டு போனதான் பாப்பநாடு 18 கிராமத்தும் தெரியுமே. நீங்களே உங்க வயல ஒத்துக்கிட்டு தானே? நான் அப்படி சொன்னதுக்கு காரணம் இருக்கு. அதே மாதிரி தானே சூரியமூர்த்தி என்ன சுமதியை தொட்டு தூக்குனதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. மல்லிகா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தில்லையக்கட வாழ்க்கை கெட்டுப்படுமோன்னு அண்ணன் பயந்துச்சு. அதனாலதான் நீ வெறுக்கணுங்கிறதுக்காக அண்ணன் இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கு. உனக்கு இது புரியாம போச்சு மல்லிகா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? சுமதி எல்லாத்தையும் விவரமா எனக்கு லெட்டர்ல எழுதியிருந்தா. ஒருவேளை சுமதி கெட்டுப்பட்டான்னு சொல்லியிருந்தா நம்மளால நம்பியிருப்பேன். ஆனா சூரியமூர்த்தி என்ன சுமதியை கெடுத்துருச்சுன்னு சொன்ன பத்தியா? அதை நீ இல்ல, இங்க இருக்கிறவங்க இல்ல, இந்த உலகமே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏன்னா அது கூட 5 வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவண்ணா. மல்லிகா, காதல்ங்கிறது நம்பிக்கை. நம்பி காதலிச்சதுக்கு அப்புறம் சந்தேகப்படுறது காதலுக்கு செய்யற துரோகம் மல்லிகா.